பெற்றோர்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன தெரியுமா தமக்கு கிடைக்காத வசதிகள் தம் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் இதனால் கணக்கு வழக்கு பார்க்காமல் பிள்ளைகள் எது கேட்டாலும் பெற்றோர்கள் வாங்கித் தருகிறார்கள் கையில் காசு இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்களை கோலாகலமாகக் கொண்டாடுகிறார்கள் அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகளில் படிக்க வைக்கிறார்கள் திரைப்படம் உணவகம் சுற்றுலா என்று பிள்ளைகள் விரும்பும் அத்தனையையும் ஆடம்பரமாக செலவு செய்து நிறைவேற்றி வைக்கிறார்கள் பிள்ளைகள் விரும்பும் ஆடம்பரமான இரு சக்கர வாகனத்தை வாங்கித் தருகிறார்கள் இவற்றில் பெற்றோர்கள் செய்யும் தவறுகள் என்ன என்றால் குடும்பத்தினரின் நிகழ்கால சந்தோஷத்தையும் தேவைகளையும் மட்டுமே யோசிப்பதுதான் எதிர்காலத்தைப் பற்றி எந்தத் திட்டத்தையும் செய்யாமல் இருப்பதும் அதற்காக எந்தவிதமான சேமிப்பையும் முதலீட்டையும் செய்யாமல் இருப்பதும் பெற்றோர்கள் செய்யும் தவறுகள் எனலாம் குடும்பத்தினரின் வாழ்க்கை முறையை அவர்கள் விருப்பத்துக்குக் கொண்டு செல்வதும் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எகிடுதகிடாகச் செலவு செய்வதும் தவறான அணுகுமுறையாகும் தாம் அனுபவிக்காத எல்லா வசதிகளையும் சந்தோஷசங்களையும் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று வருமானத்தை மீறி செலவு செய்வது என்பது பெற்றோர்கள் செய்யும் மாபெரும் தவறாகும் ஒருவருக்கு மீனை தருவதை விட மீன் பிடிக்க கற்றுத் தருவதே சரியானது வருமானத்திற்கு ஏற்ப வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் எந்தவித நிதி நெருக்கடிக்கும் உள்ளாகாத வகையிலான வாழ்க்கை முறையை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கை முறையையே பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் தேவை இல்லாத ஆடம்பரங்களை பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தவே கூடாது குடும்ப உறுப்பினர்கள் வேலைக்குச் சென்றோ சுயமாகவோ ஏதோ ஒன்றைச் செய்தோ வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் திறமையை வளர்த்துக் கொள்ள ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சிறு செலவானாலும் யோசித்து பார்த்து செலவழிக்க தர வேண்டும் அதையே பழக்கமாக்கிக் கொள்ள செய்ய வேண்டும் எவ்வளவுதான் சந்தோஷம் தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் அந்தப் பொருள் அவசியம்தானா அந்தப் பொருள் இல்லாமல் வாழ முடியாதா என்பன போன்ற கேள்விகளை எழுப்பி அவற்றிற்கு விடை கண்ட பிறகே பொருட்களை வாங்கும் வழக்கத்தை உருவாக்க வேண்டும் பிள்ளைகளின் சந்தோஷம் என்பது விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொடுப்பதில் இல்லை தேவை மற்றும் அவசியமான பொருட்களுடன் மட்டுமே சந்தோஷமாக வாழ்வதை கற்றுத் தருவதில் இருக்கிறது பிள்ளைகளின் சந்தோஷம் தற்காலிகமாக இருந்தால் போதும் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பிய அனைத்தையும் வாங்கிக் கொடுக்கலாம் ஒரு பெற்றோராக இந்த தவறை நீங்கள் எப்போதும் செய்யாதீர்கள் பிள்ளைகளின் சந்தோஷம் என்றும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அனாவசியமாக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்ற வாழ்க்கை முறையை அவர்களுக்குக் கற்றுத்தர வேண்டும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்